தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நடிகர் விஷால் முன்வைத்த சிபிஎஃப்சி ஊழல் விவகாரம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்பாக விஷால் விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஷால் விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் கிடைத்துள்ளது. ஊழலை அரசு பொறுத்துக் கொள்ளாது என்றும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் காட்டம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், நடிகர் விஷால் விவகாரத்தில் தற்போது என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன, பின்னணி என்ன, விரிவா பகிர்ந்துக்கிறேன். திரையிலிருந்து நேற்று இந்த குற்றச்சாட்டானது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி என்றுதான் கூற வேண்டும். ஏதாவது இந்த இதனை பெறுவதற்காக மார்க்காண்டனி படத்துடைய அந்த இந்தி பதிப்பிற்காக வந்து சான்றிதழ் பெற வேண்டும், சிபிஎஸ்இ அந்த சான்றிதழ் பெற வேண்டும். அந்த சான்றிதழ் பெறுவதற்காக கிட்டத்தட்ட 6,000,000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருந்ததாக அந்த படத்தில் நடித்திருந்த நடிகர் விஷால் முன்வைத்த குற்றச்சாட்டு தான் தற்பொழுது ஒரு சர்ச்சையினை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது அந்த மத்திய மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் எனப்படக்கூடிய அந்த அமைச்சகத்தின் சார்பில், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் ஒரு பதிவானது பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதில் நடிகர் விஷால் முன்வைத்த அந்த சிபிஎஸ்இ ஊழல் விவகாரமானது மிகவும் துரதிருஷ்டவசமானது, ஊழலை வந்து அரசு பொறுத்துக் கொள்ளாது, இதில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இதற்காக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி இன்று விசாரணை நடத்துவதற்காக மும்பை அனுப்பப்பட்டிருக்கின்றார். அதுபோல இது போன்ற வேறு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் jsfilms.inb@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் இது போன்ற வேறு ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதில் பதிவிடலாம் என்றும் தற்பொழுது மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் சார்பில், அதாவது தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் ஒரு பதிவானது பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த குற்றச்சாட்டு, விஷால் முன்வைத்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுபோன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தற்பொழுது மத்திய அரசு கூறியிருப்பது நாம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஆண்டன்.